டேஸ்டான கிறிஸ்பியான எல்லாரோட ஃபேவரட் ரிப்பன் பக்கோடா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கரெக்டான மெஷர்மெண்ட் இருந்ததுன்னா 15-20 நிமிஷம் போகிறோம் இதை செய்கிறதுக்கு. எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க. ரிப்பன் பக்கோடா, அதாவது ஓலை பக்கோடாக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு கப் தான் மெஷர்மெண்ட். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்புக்கு தகுந்த மாதிரி மற்ற இன்க்ரீடியண்ட் எல்லாம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பால் அரை கப் அளவுக்கு கடலை மாவு, அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். அப்புறமா இதுக்கு காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மிளகாவையும் பூண்டையும் நல்லா அரைச்சி அதோடய சாரை கலப்பாங்க. நான் வந்து தனி மிளகாய்த்தூள் எடுத்துக்கிறேன். தனியாக வந்து பூண்டை வந்து அரைச்சி அதோடய சாரை எடுத்து கலந்துக்கிறேன். இந்த டேஸ்ட் வந்து ரிப்பன் பக்கோடாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் போல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறமா சூடான ஆயில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்ல கிறிஸ்பியாக வரும். பொட்டுக்கடலை மாவு வந்து ரொம்ப நாள் நமத்து போகாமல் இருக்கும். அரிசி மாவும் பொட்டுக்கடலை மாவும் சேர்க்கறது. கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிருங்க. ரிப்பன் பக்கோடாக்கு எந்த ஷேப் உங்களுக்கு பெருசாக இருக்கணுமா இல்லை எந்த சைஸ் இருக்கணுமோ உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆச்சில் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. நீங்கள் டைரெக்டாக போடலைன்னா இந்த மாதிரி சின்ன பிளேட்டில் பிழிஞ்சு வச்சுட்டு போடுங்க. நல்லா பொரிஞ்ச உடனே, அதாவது நல்லா கிறிஸ்பியான உடனே அது இந்த நுரையெல்லாம் அடங்கிடும். இது அதுவாகவே பிரிஞ்சிடும். ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை அரிசி மாவெல்லாம் போட்டிருக்கோம், அதனால் ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு வராது, அதுவே பிரிஞ்சிருக்கும். வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி நுரையெல்லாம் அடங்கிடும். எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம். நம்மளோட ஓலை பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல கிறிஸ்பியான, இங்கே பாருங்கள், நல்ல கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோடு உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.